அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்புள்ள சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா தௌபா சம்பந்தமாக ஒரு வசனத்தில் பேசுகிறான். அந்த வசனத்தை நாம் சிலபோது தவறாக புரிந்தும் பேசியும் வருகிறோம். சூரா நிசாவினுடைய 17 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன அஸ்ஸூஅ பிஜஹாலத்தின், தவறு செய்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌபா கொடுப்பது என்பது யார் தீமையை அறியாமையினால் செய்தார்களோ, சும்மா யதூபூன மின் கரீப், பிறகு தீமை செய்ததற்கு பிறகு சொற்ப நேரத்துக்குள் அல்லது மிக நெருக்கமாக பாவ மன்னிப்பு கேட்டார்களோ, அவர்களுக்கு தான் ஃபவுலாயிக யதூபுல்லாஹி அலைஹிம், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகிறான். வகான அல்லாஹு அலீமன் ஹகீமா, அல்லாஹு தஆலா அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தவறை பிஜஹாலத்தின் அறியாமையினால் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வார்த்தையை வைத்து சில சகோதரர்கள் தவறு செய்தவர் தெரிந்து செய்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்கிற ஒரு விளக்கத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா யார் தீமையை பிஜஹாலத்தின் அறியாமையினால் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான் என்று சொன்னால், அறிந்து செய்கிறவர்கள் மன்னிப்பு இல்லையா என்று கேட்டால் இல்லை என்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. அறிந்து செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு தொழக்கூடிய தொழாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பொறுத்தளவிலே, ஒரு முஸ்லிம் 5 தொழ வேண்டும் என்பதை தெரியாமல் தொழாமல் இருக்கவில்லை, அப்படி என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இன்று திருடுகின்ற யாராக இருந்தாலும் திருடுவது கூடாது என்பதை தெரியாமல் செய்யவில்லை, அப்படி என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வட்டி கூடாது என்பது முஸ்லிம்களுக்கு கூடாது என்பது காவிர்களுக்கு கூட தெரியும், அப்ப வட்டி எடுக்கக்கூடிய யாருக்கு மன்னிப்பு பெற வாய்ப்பு கிடையாது. விபச்சாரம் கூடாது என்கிறது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே தெரியும், அப்படி என்றால் விபச்சாரம் செய்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்கிற நிலை ஆகும். எனவே அல்லாஹு தஆலா இங்கு அறியாமையினால் பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்கிறானே, பிஜஹாலத்தின் என்று ஏன் சொல்கிறான் என்பதை பொறுத்தளவில் கடந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் ஒரு விளக்கம் செய்திருக்கிறார்கள். அதுதான் இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு சரியான ஒரு அடிப்படை. அது என்ன என்று சொன்னால், ஒருவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறான் என்றாலே அவன் அறியாமையில் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். உதாரணமாக ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறான், இந்த கஷ்டத்தில் இருக்கிறவன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வட்டியிலே ஒரு வட்டி எடுக்கிறான், அவனுக்கு வட்டி எடுப்பது கூடாது என்பது தெரியும், ஆனால் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று அவன் நினைக்கிறான். அதிலே அவன்கிட்ட ஒரு அறியாமை இருக்கிறது, இந்த வட்டியை எடுத்தால் இந்த பிரச்சனை தீரும் என்கிற ஒரு மனத்தனத்தில் அதை செய்கிறான், அதிலே அவனிடத்திலே ஒரு அறியாமை இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யாரெல்லாம் மாறு செய்கிறார்களோ அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அதா பிஜஹாலத்தின் என்கிற வார்த்தையை இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறான் என்பதுதான் கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களுடைய விளக்கம். இந்த விளக்கத்தை நாம் எடுக்கவில்லை என்று சொன்னால், ஒரு விஷயத்தை தவறு என்று தெரிந்து செய்தவர்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று வந்தால் முஸ்லிம்களில் எல்லாருக்குமே பாவம் என்னங்கிறது தெரியும். பாவம் என்கிறது தெரியாமல் யாருமே செய்யாமல் இருப்பது கிடையாது. சில கொள்கை ரீதியான விஷயங்களை பொறுத்தளவில் தெரியாமல் செய்யலாம், சில வித்வத்துக்களை பொறுத்தளவில் வித்வத்துங்கிறது தெரியாமல் செய்யலாம். அது அல்லாமல் எல்லா வகையான பாவங்களையும் எல்லா மக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒன்று வேதத்தின் மூலமாக அறிஞ்சிருக்கலாம், இல்லையென்றால் பொதுவாக மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பகுத்தறிவின் மூலமாவது இது பிழை என்பதை தெரிந்திருக்கலாம். எனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான் என்றால் ஒரு அறியாமையில் இருக்கிறான், அந்த அறியாமையில் அதை செய்துவிட்டு அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சில பேர் நினைக்கலாம் நான் தெரிஞ்சு செஞ்சதனே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று தௌபா செய்யாமலே இருந்து விடலாம். இது தவறு. நீங்கள் ஏதோ ஒரு அறியாமையின் காரணமாக தவறு செய்து விட்டீர்கள், இப்போது உங்களுக்கு அதாவது மீற வேண்டும், நான் மாற வேண்டும், என்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்கிறவனாக இருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிப்பினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் அதாவது உயிர் போகிற நிலை வருகிற வரைக்கும், அல்லது சூரியன் கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா தௌபாவினுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறான். எனவே நான் தெரிந்துதானே செய்தேன், அல்லாஹ் மன்னிப்பானா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் தொழக்கூடாது என்ற தொழாமல் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை தெரிந்திருக்கிறீர்கள், ஆனால் அவனுடைய உண்மையான தொழுகையினுடைய முக்கியத்துவத்து விஷயத்தில் நீங்கள் ஜாகிலாக அறியாமல் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு தவறு செய்தவர்கள் நாம் தெரிந்த தவறைத்தானே செய்திருக்கிறோம் என்கிற நிலையிலே தௌபா செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தௌபா செய்து உங்களுடைய நிறுவனத்தில் மீறுங்கள். இந்த ரமலான் மாதம் என்கிறது அதற்கு மிகவும் வாய்ப்புள்ள ஒரு பகுதி என்பதை கவனத்தில் கொண்டு எங்களுடைய தவறுகளை இந்த விடுபட முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.